गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू कलाभारती अकाडमी. இன்றைக்கு நம்மளுடைய டிஸ்கஷன் காக்ரோச். அதனுடைய டாக்ஸானமிக்கல் நேம் அல்ல பயாலஜிக்கல் நேம் பெரிப்ளேனேட்டா அமெரிக்கானா ஸ்பீசிஸ் பெரிப்ளேனேட்டா ஜீனஸ். காக்ரோச்னா எல்லாருக்கும் தெரியும், கரப்பாம்பு. ஆனால் எப்படி அது டெஃபினிஷன் சொல்கிறதுன்னு சொன்னால் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இவனுடைய ஸ்பீசிஸ் 4500 ஸ்பீசிஸ்க்கு இருக்கு மேலே இருக்கு. ரெண்டாவது, வேரியேஷன்ஸ் ரொம்ப அதிகம். இது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்றப்பட்டு நிறைய நிறைய ஏரியாக்களை அடாப்ட் ஆகி மாறி மாறி இருக்கும். ஸோ நிறைய வேறுபாடுகள் இருக்கு. வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் காக்ரோச், அமெரிக்கன் காக்ரோச், டெசர்ட் காக்ரோச், அப்புறம் கட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய காக்ரோச், இது மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் காஸ்மோபாலிட்டன், இட் இஸ் காஸ்மோபாலிட்டன் இன்செக்ட். அதனுடைய மீனிங் என்னென்னா, அது உலகத்தில் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம், அப்புறம் இறங்குறது வாழுது. பட் மோஸ்ட்லி அது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வார்ம் அண்ட் டேம்ப், ஈரமாகவும் இருக்கணும் சூடுள்ளதாகவும் இருக்கணும். வார்ம் அண்ட் டேம்ப் பிளேசஸில் அது இருக்கும். ஏன் நம்ம எடுத்து படிக்கிறோம்னு சொன்னால், பூச்சிகள்னு சொல்லக்கூடிய இன்செக்டா குரூப்பில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கேரக்டர்ஸ் இந்த காக்ரோச் இருக்கிறதுனால இதை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து படிக்கிறோம். ஸோ இட் இஸ் காட் ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ் ஆஃப் கிளாஸ் இன்செக்டா, அதனால் நம்ம இதை எடுத்து ஸ்பெசிமன் பாயிண்ட் மாதிரி படிக்கிறோம். இதனுடைய கலர் ரெட்டிஷ் ப்ரௌன். அதனுடைய டார்சல் சைடில் பார்த்தா ஒரு லைட் ப்ரௌன் டிஞ்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். சம் ஸ்பீசிஸ் மே பி பிளாக் இன் சம் அதர் கலர்ஸ்லேயும் அது இருக்கும். அது மேலேலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓடு மூடி இருக்கும். அது கீழே பார்த்தா பூரா வெளியே வெள்ளை வெளியே இருக்கும். இட் இஸ் அ ஃபேட் பாடி. என்ன நம்ம உடம்பு, நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிற ஃபேட் மாதிரி ஏறக்குறைய அது ஃபேட் டைப்பில் ஆக்கப்பட்டிருக்கும். தே ஆர் ஆம்னிவோர்ஸ். அதனுடைய ஃபுட் என்ன என்ன, அது வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் போத் ரெண்டு விஷயங்களையும் சேர்த்து என்ன சாப்பிடும், எங்கே உணவு கிடைக்கிதோ அந்த இடத்துல போய் அது நிறையா வாழும். அண்ட் நாக்டுரல், நாக்டுரல் என்ன அர்த்தம், அதனுடைய மூமெண்ட் வந்து நைட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது லைட் இல்லாத இடங்களில், வெளிச்சம் இல்லாத இடங்களில் ரொம்ப அதிகமான மூமெண்ட் அதுக்கு காணப்படும். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஐ காம்பவுண்ட் ஐ, அதனால தான் அது அந்த மாதிரி இருக்குது. அது பின்னாடி டிஸ்கஷன் வரும்போது பார்ப்போம். இட் லீவ்ஸ் இன் டேம்ப் அண்டு வார்ம் பிளேசஸ். என்ன இன்னொன்று, கர்சோரியல். கர்சோரியல் என்ன அர்த்தம்னா, வேகமாக ஓடக்கூடியது. அதனுடைய கால்கள், முன்னங்கால்கள் வந்து ஓடுறதுக்காக தகவல்கப்பட்டிருக்கு, அதனால் கட கடகடன்னு மூவ் ஆகுது. ஸோ இட் இஸ் கர்சோரியல் டைப். ஸ்விஃப்ட் ரன்னர். இட் இஸ் அ டயோசியஸ். மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச்சஸ் வந்து செப்பரேட். ஏற்கோம் மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஒரே ஆர்கன்ஸில் இருக்காது இதில். இட் இஸ் செப்பரேட். ஸோ இட் இஸ் அ டயோசியஸ். மேல் செப்பரேட், ஃபீமேல் செப்பரேட். ஓவிபரஸ். ஓவிபரஸ் என்ன அர்த்தம், முட்டையிட்டு அந்த முட்டையிலிருந்து எக் ஒன்று வெளியே வரும். ஸோ இட் இஸ் ஓவிபரஸ், முட்டை போடக்கூடியது. ஆனால் இந்த காக்ரோச் சில ஜீனஸ், சில ஸ்பீசிஸ் பார்த்தினோஜெனிசிஸும் பண்ணும். பார்த்தினோஜெனிசிஸ் என்னென்னா, ஃபெர்டிலைஸ் ஆகாமலே அது ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அது மாதிரி சில ஸ்பீசிஸும் இதில் இருக்குது. பட் மெஜாரிட்டிஸ் ஓவிபரஸ். அண்ட் எக்ஸிபிட்ஸ் பேரண்டல் கேர். சில ஸ்பீசிஸ் வந்து அதனுடைய நிம்ஃப், அதை போதா குட்டி வெளியே வந்தனே கொஞ்சம் அதை பற்றி கேர் பண்ணிக்கணும். அண்ட் தே கேரி ஹார்ம்ஃபுல் ஜெர்ம்ஸ். எங்கே, அதனுடைய காலில், ரெக்கையில், பல இடத்துல மனிதனுக்கு காலரா, டிபி, டைஃபாய்டு, டயரியா இது மாதிரி ஏராளமான வியாதிகளை உண்டாக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அதை அங்கே தூக்கி தூக்கிட்டு எல்லா இடத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டுரும். ஸோ இட் இஸ் டிசீஸ் கேரியிங் வெக்டார்ஸ், டிசீஸ் கேரியிங் வெக்டார்ஸ். இது ஃபைலம் ஆர்த்தரோபோடா கணுக்காளிகள். கிளாஸ் இன்செக்டா, பூச்சிகள் பறக்கக்கூடிய இடத்தை சேர்ந்தது. ஆர்டர் ஆர்த்தோப்டீரா. ஆர்த்தோப்டீரான்னு என்ன அர்த்தம்னா, அதனுடைய ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய விங்ஸ் வந்து கொஞ்சம் திக்கண்டு விங்ஸ். அந்த விங்ஸ் வந்து பறக்கிறதுக்கு யூஸ் ஆகாது, அது பாடியை பின்னாடி உள்ள விங்ஸை மூடி கவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தட் டைப் ஆஃப் வெரைட்டி, தட் இஸ் ஆர்டர் ஆர்த்தோப்டீரா. என்ன ஜீனஸ் இஸ் பெரிப்ளேனேட்டா ஸ்பீசிஸ் அமெரிக்கானா. ஓகே. அதனுடைய லென்த் பார்த்தா 2 to 4 சென்டிமீட்டர் பெருசாக இருக்கிறது. என்ன அதனுடைய 1 சென்டிமீட்டர் விட் இருக்கும், சிலது அதோட சிறுசாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற டைப் அதில் இருக்குது. வித்தியாசப்பட்ட திஸ் இஸ் ஆவரேஜ். இதனுடைய பாடியை பார்த்தா
dorsal and ventral இப்படி flattened, it is not round, it is flattened body. So dorsal ventrally it is flattened, bilaterally symmetrical, நாடுவில் divide பண்ணா, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும், left and right side, ஏறக்குறையா, body structure, morphological structure ஒரே மாதிரி இருக்கும், so that is called bilaterally symmetrical. ரெண்டாவது, body is segmented என்ன அர்த்தம், head, நம் தனியா இருக்கு, அடுத்து thorax தனியா இருக்கு, abdomen தனியா நமக்கு இருக்கிற மாதிரி, அதனுடைய பாடியிலையும் ஏன்னா ஹெட் தனியா தொரக்ஸ் தனியா அப்டாமன் தனியா பிரித்து பிரித்து காட்டப்பட்டிருக்கு. ஸோ இட் இஸ் செக்மெண்டட். ஸோ இட் கேன் பி டிவிசிபிள் டு த்ரீ ரீஜன்ஸ், ஒன்று ஹெட், இன்னொன்று தோராக்ஸ், இன்னொன்று அப்டாமன். இது மூணு ரீஜனாக பிரித்து காட்டப்படலாம். செக்மெண்ட் இருக்க செக்மெண்ட்ஸை பிரித்து நம்மளால் காட்ட முடியும். ஓகே, இதனுடைய ஹோல் பாடி மேல் பகுதியில் இஸ் கவர்டு பை அ ஹார்ட் ப்ரௌன் கலர் கைட்டீனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். அதாவது எக்ஸோனா வெளியில் உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய எலும்பு கூடு ஸ்ட்ரக்சர் எக்ஸோஸ்கெலிட்டன். என்ன கைட்டினியஸ், கைட்டினியஸ்னா ரொம்ப திக்கல்னு அர்த்தம், கைட்டின் பொருளாக ஆக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா செக்மெண்ட் இருக்குது ஆனால் ஃபுல் பாடி கவரேஜ் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா ஈச் செக்மெண்ட் இஸ் கவர்டு செப்பரேட்லி பை சச் திங்ஸ். ஏன்னா அப்போ ரெண்டும் கனெக்டட் அகைன். அது ஸோ மொபிலிட்டி இருக்க முடியும், பில்டிங் இருக்க முடியும், அதே சமயம் ஃபுல் பாடியும் கவரேஜும் அதில் இருக்கும். ஈச் செக்மெண்ட் எக்ஸோஸ்கெலட்டன் ஹேஸ் ஹார்ட் அண்ட் பிளேட்ஸ். ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி பிளேட்ஸ் இருக்குது. அந்த பிளேட்ஸுக்கு பேர் ஸ்க்ளீரைட்ஸ், அந்த ஸ்பிளேட்டுக்கு பேர் ஸ்க்ளீரைட்ஸ். இந்த ஹார்டனிங் ஸ்ட்ரக்சர் எப்போ வருதுன்னு சொன்னால் அது குஞ்சாக வெளியே வந்தோடனே இருக்காது, இன்னும் அதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுத்துதான் அது அதிலிருந்து டெவலப் ஆகி வரும், ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வரும். எதனால் ஹார்டன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் டெபாசிஷன் ஆஃப் மினரல்ஸ் இந்தி மெயின் கால்சியம் கார்பனேட். ஏன்னா அந்த மினரல் சுண்ணாம்புத்தினால படிக்கிறதுனால அது ஹார்டாகிடுது. இட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் ஸ்ட்ரக்சர். ஓகே, அந்த ஸ்க்ளீரைட் பிளேட் ஒவ்வொன்றும் ஜாயின் டுகெதர், இது ஒரு ஸ்க்ளீரைட் பிளேட், இது ஒரு ஜாயின், இது ஒரு ஸ்க்ளீரைட் பிளேட், இது ஒரு செக்மெண்ட்டில் இருக்குது, இன்னொரு செக்மெண்ட்டில் இருக்குது, ரெண்டு ஜாயின் டுகெதர் பை நான் மினரலைஸ்டு மெம்பரேன் விச் இஸ் ஃப்ளெக்சிபிள். என்ன இட் இஸ் டெலிகேட் அண்ட் இட் இஸ் எலாஸ்டிக். அந்த மெம்பரேன் பேர் ஆர்த்தராய்டியல் மெம்பரேன். அது பேர் ஆர்த்தராய்டியல் மெம்பரேன். ஆர்டிகுலேட், ஆர்டிகுலேட் என்ன அர்த்தம், அது மடங்கி மடித்து விரிய முடியும், மடித்து விரிய முடியும். ஸோ ரெண்டு செக்மெண்ட் இப்படி இருந்தால் இப்படி மடிய முடியும், இப்படி மடிய முடியும். ஸோ தட் வே இட் இஸ் கனெக்டட் பை ஆர்த்தராய்டியல் மெம்பரேன். தி ஸ்க்ளீரைட்ஸ் ஆஃப் தி டார்சல் சைடு, அந்த காக்ரோச்சுடைய மேல் புறத்தில் கூடிய ஸ்க்ளீரைட்டில், ஸ்க்ளீரைட்ஸ் தனித்தனியாக ஒவ்வொரு செக்மெண்ட்டில் இருக்குல்ல, அதுக்கு பேர் டெர்கைட். அதுக்கு பேர் டெர்கைட், அது டெர்கான் அப்படின்னு சொல்லலாம், டெர்கைட்ஸ்னு சொல்லலாம். அதனுடைய வென்ட்ரல் சைடில் கீழ் சைடில் இருக்கக்கூடிய ஸ்க்ளீரைட்ஸுக்கு பேர் ஸ்டெர்னைட்ஸ். அது பேர் ஸ்டெர்னைட்ஸ் அல்லது ஸ்டெர்னான்னு சொல்லுவாங்க, ஸ்டெர்னைட் கீழே உள்ளது. இந்த ரெண்டையும் சைடில் லேட்ரல் சைட்லேருந்து ரெண்டு இப்படி இப்படி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும், மேலேயும் கீழேயும் உள்ளது, அதுக்கு பேர் ஃப்ளூரைட்ஸ். அதுக்கு பேர் ஃப்ளூரைட்ஸ். அப்போ இதில் என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ளீரைட் மேலே இருக்கிற கைட்டினியஸ் பாடி பேர், இட் இஸ் செப்பரேட் பிளேட்ஸ் இன் ஈச் செக்மெண்ட் கனெக்டட் வித் ஈச் அதர் பை என்ன ஆர்த்தராய்டியல் மெம்பரேன். டார்சல் சைடில் இருக்கிற பேர் டெர்கைட், வென்ட்ரல் சைடில் இருக்கிறதுக்கு பேர் ஸ்டெர்னைட், ரெண்டையும் சைடில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் ஃப்ளூரைட்ஸ். ஓகே, இப்போ என்னுடைய எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சராக பார்க்கலாம். திஸ் இஸ் தி ஹெட். இதில் ரெண்டு ஆண்டனே ஒரு காம்பவுண்ட் ஆகி மவுத்து வந்து கீழ் நோக்கி இருக்கும், மவுத்து வந்து கீழே வென்ட்ரல் சைடில் இருக்கும் மவுத்து. நம்ம நேராக இருக்கோம் இப்படி, நம்ம நேராக இப்படி தெரியுது, அந்த அனிமல் இப்படி இருக்குனா மவுத்து இப்படி கீழ் நோக்கி இருக்கும். ஸோ மவுத்து இஸ் அட் தி வென்ட்ரல் சைட். அடுத்து ப்ரோதோராக்ஸ், மிடில் தோராக்ஸ், மீசோ தோராக்ஸ், தென் மெட்டா தோராக்ஸ், ஃபைனல் தோராக்ஸ், இது மூணு சேர்ந்து தோராக்ஸ் செக்மெண்ட். அடுத்து அப்டாமன். ஸோ இந்த அப்டாமன் ஹஸ் கட் 10 செக்மெண்ட்ஸ், 9 to 10 செக்மெண்ட்ஸ். என்ன இந்த இதில் ஃபஸ்ட் இருக்கிறது டெக்மீனான்னு சொல்கிறாங்க, அது எலிப்டீரான்னு சொல்கிறாங்க. அந்த விங்கு பறக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. இது இந்த ஹைண்ட் விங்கை ரெஸ்டில் இருக்கும்போது மூடி மறைச்சிக்கிறதுக்கு இருக்கும், இது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ ஹைண்ட் விங் வந்து இட் இஸ் தி ஃபார் தி ஃப்ளைட், அதுதான் பறக்கிறதுக்காக வேண்டி. ஓ திஸ் இஸ் அப்டாமன். அது போக ஃபைனலாக இருக்கிறது ஏனல் சர்க்கை. பெரும்பாலான காக்ரோச் ஸ்பீசிஸில் இது சர்க்கை வில் பி தேர். ஓகே, திஸ் இஸ் தி மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி காக்ரோச்.
ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.